வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில் வெல்கம் டு கிரியாஸ் ஃபேமிலி. கிரியாஸ் ஃபேமிலி ஆல்வேஸ் நம்ம ஃபேமிலி. அன்புள்ள கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. தற்பொழுது 4 மொழிகளில் தாய் மண்ணே பாடலை வாசன் டிஜிட்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்து மகிழுங்கள். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. என்ன மதுரை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சும்மா நல்லா போயிட்டு இருக்கே, தகவலா வேறவெல்லாம் வந்துட்டு இருக்கு, அரசியல் கலாம் வேற பரபரப்பா இருக்குல்ல? ஆமா தம்பி, எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. நீதான் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற. நான் ஒண்ணும் சொல்லாமலாம் இல்ல, பல தகவல்களை கடந்துட்டு வர்றதுனால பல இடங்கள்ல வெரிஃபை பண்ணிட்டு வர வரோம். ஏன்னா இப்ப முன்னெல்லாம் மறைமுகமா பண்ணது, இப்ப நேரடியா பண்றாங்களா, அதனால நம்மளும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு, ஐயோ என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிட்டு வரதுக்குள்ள முடிச்சிடறாங்க. ஆனாலும் விடுவாங்க இந்த அட்ராசிட்டி. சும்மா பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன், பல முக்கியமான விஷயங்களோட வந்திருக்கேன். முதல் விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான அறிக்கையை, உளவு அறிக்கை போன்ற ஒரு அறிக்கையை வந்து தயார் செய்து முதன்மையானவரிடம், அதாவது சூரிய கட்சியின் தலைவரிடம் ஒப்படைத்திருக்கிறது. அவருடைய மருமகன் தலைமை தாங்கும் தேர்தல் வியூக அமைப்பு, அவங்க தான் வந்து சூரிய கட்சிக்கு பேக்ஹெண்டில் இப்போது கரண்ட் தேர்தலில் வேலை செய்கிறாங்க. முன்னாடி ஒருத்தர் வச்சுருந்தாங்க, அவர் இல்லைன்ட்டு இன்னொருத்தர் வந்து பீகார் கரை கூட்டுந்தாங்க, இப்போ ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருமகன் அவரே வந்து பார்த்துட்ருக்காரு. அவருடைய தேர்தல் வியூக அமைப்பு வந்து ஒரு ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த வந்து முதன்மையானவர் ஷாக் ஆகியிருக்காரு. என்னப்பா இது, என்ன இது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவசரமா ஒரு கூட்டத்தையே கூட்டியிருக்காரு. என்ன அந்த அறிக்கையில் இருக்குன்னு தெரியுமா? என்ன தம்பி, நீ சொல்றதெல்லாம் கேட்டா ஏதோ பெருசா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இருக்கும் போல இருக்கு. எஸ், அதுதான் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கள ஆய்வு ரிப்போர்ட், அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தமிழகத்துல 10-15 தொகுதியில சூரிய கட்சி மற்றும் கூட்டணி வேட்பாளர்கள் வேலையே செய்யாம, இறக்க களப்பணியும் ஆற்றாம, தங்களுடைய முழு உழைப்பையும் இறக்காம மெத்தனமாக செயல்படுவது தெரிய வந்திருக்கிறது. யார தம்பி, இந்த கதிரேறுவார் வேட்பாளர்கள் தானே? சுத்தமா தாண்டா இருக்கு. நீ கூட்டணினா அவங்கள மட்டும் நினைக்காத, நிறைய பேருப்பா. எப்படின்னா, மயிலாடுதுறையில ஆரம்பிச்சு கரூர்ல ஆரம்பிச்சு, ஏன் நீ நினைக்கிறையே இது கிருஷ்ணகிரி இது எதுன்னு பல தொகுதிகள், குறிப்பா சொல்லணும்னா பல சூரிய கட்சி எம்பிக்களாக ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பி இருக்கக்கூடிய வேட்பாளர்களே பலரும் வந்து அதெல்லாம் நாங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு அப்படியே ஜாலியா இறங்கி இருக்கிறதா தெரிஞ்சிருக்கு. குறிப்பா இந்த இடங்கள்லாம் வந்து களப்பணியே இல்லாம லைட்டா அங்கங்க போய் தலையை மட்டும் காட்டிட்டு வராங்களாமா, எதையும் பலமா செய்யறது இல்லையாமா, எதுவுமே கட்சி தொண்டர்கள் கூட இது நடக்காது இருக்கிற மாதிரி ஒரு புலம்பல் இருக்கு. இந்த அறிக்கை ரிப்போர்ட்டை வந்து அவங்க கொடுத்த உடனே அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, முக்கியமான நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து, அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருப்பவர்கள் பலரை அழைத்து, மாவட்ட செயலாளர்கள்லாம் இல்லை, இரண்டாம் கட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரை அழைத்து ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை போட்டு, எப்படியாவது இந்த எனக்கு 39 சீட்டும் வேணும், 40 அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க, 40 சீட்டும் வேணும், இது நம்ம கட்சி அது அந்த கூட்டணி கட்சி அப்படிலாம் பார்க்கக்கூடாது, எனக்கு 40-க்கு 40 வேணும் அப்படின்னு செலவு பண்ணுங்க, செலவு பண்ண வைங்க அப்படின்ட்டு ஒரு டஃப்பான ஆர்டர்ஸும் வந்து கீழே நிர்வாகிகளுக்கு எங்கிருந்தோ போயிருக்கு, எங்கிருந்து போனோம் நம்ம சொல்ல முடியாது, ஒரு இடத்துல போயிருக்கு. அதாவது நீங்க தப்பான செலவு நினைச்சக்கூடாது. இதுதான் முதல் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் மிக முக்கியமான அப்டேட். எப்படி இது தனியார் ஏஜென்சி ஒன்று கொடுத்ததோ, அதே போல் உளவுத்துறையோட ஒரு முக்கியமான அறிக்கையும் போயிருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தொகுதியை பாயிண்ட் பண்ணியும் சொல்லிட்டாங்கப்பா. என்னன்னு கேட்கலாம், நீங்கள் மதுரை, உங்களுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கு திருநெல்வேலி, முக்கியமான தொகுதி, அந்த தொகுதியில் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, திருநெல்வேலி தொகுதியில் அந்த சூரிய கட்சி கூட்டணியின் சார்பில் கை கட்சி வேட்பாளராக இறங்கியிருக்கிறவர் எதுவுமே செய்யல.
அவர் அறிவிச்சதே கடைசி நேரத்தில் சூரிய கட்சியோட தலைவர் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தானே தம்பி அறிவிச்சாங்க. அது வரைக்கும் அவரே பெட்டில் தூங்கிட்டு டக்கு என்னப்ப சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு போய் நான் தான் வேட்பாளர் உங்கள் வாக்கு எங்களது கை சின்னத்துக்கு அப்படின்னு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்த மாதிரி இருந்தாரு. என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் தான் வேட்பாளர்னு அவருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது. ஏன் இவ்வளோ லேட்டான டிசிஷன் முன்னாடியே அதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னு அவர் நல்லா களை பண்ணியாட்டிருப்பார். ஒரு 6 மாதமாக கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்ல. அந்த தொகுதியானும் தெரியாது, அந்த தொகுதியில் யார் வேட்பாளர்னு தெரியாது, என்னங்க கணக்கு அப்படின்ட்டு அவங்க கை கட்சிக்குள்ளேயே ஒரே புலம்பல் இருந்தது. இந்த இதில் தான் அவர் வந்து எதுவுமே வந்து ஒரு ஆக்டிவாக செய்யாதபடி ஒரு தகவல் இருப்பதாக நமக்கு கிடச்சிருக்கிறது. அவங்க வந்து மேலிடத்துக்கு டேரெக்டாக அந்த மெசேஜ் பாஸ் ஆகிருக்கு. அதனால் என்ன ஆனார் அப்படின்னா டென்ஷன் ஆகிருக்காரு முதன்மையானவர். என்ன பண்ணியிருக்காரு உடனே டப்புனு ஃபோன் பண்ணி, நான் வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் பேசுகிறேங்க. தூத்துக்குடியில் ஒரு முக்கியமான அமைச்சர் இருக்கார்ல, இப்போ கூட சமீபத்தில் ஜியை பற்றி தப்பாக பேசி ஒரு இதாச்சில் சர்ச்சையானார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை வந்து டக்குன்னு நீங்கள் வந்து கிளம்பி நீங்கள் வந்து திருநெல்வேலி போங்க அப்படின்ட்டு சிங்கம் படத்தில் வந்து ஆர்டர் காப்பியை கொடுத்துருச்சு. விஜயகுமார் வந்து சூர்யா அனுப்புவார்ல, அது போல் ஆர்டர் காப்பியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. தூத்துக்குடி டு திருநெல்வேலி, தூத்துக்குடியெலாம் நீங்கள் ஜெயிக்கப்படி தெரிஞ்சிச்சுல டக்குன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி அனுப்பிச்சுட்டு திருநெல்வேலியில் டக்கு டக்குன்னு களை பண்ணியை பாருங்கள், நமக்கு அந்த எம்பி சீட் ரொம்ப முக்கியம், அதை ஜெயிச்சாதான் பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காரு. விரைவுபடுத்தி இருக்கிறார் களப்பணியை. யார்? இதுவும் முதன்மையானவர் தான். முதன்மையானவர் முழு நேரமாக என்னென்ன போயிட்டுருக்கு, இவங்களாம் முக்கியமாக மேய்க்கதே பெரும் பாடாக இருக்கேப்பா அப்படின்னு புலம்புற அளவுக்கு முதன்மையானவர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. தகவல் மிக முக்கியமான தகவல் கோவை தொகுதிக்கு புதியதாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டிருக்கிறார் மலையானவர். என்ன தம்பி சொல்ற? எஸ் அவர் களமிறங்கி களப்பணிலாம் கரகரகரகரன்னு வந்திருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 7-8 பாயிண்ட்ல பேசுறாருங்க. ஹலோ, அரசியல்ல வட்டச்செயலாளர் பதவி மட்டும்தாங்க இருக்கு, சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த 7-8 பாயிண்ட்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு 500-1000 பேர் இருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 7000-8000 பேரிடம் பேசுகிறார். 7000-8000 அப்படின்னா அதில் எல்லா 2-2 பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் நினச்சிக்கோங்களேன். எத்தனை குடும்பங்களை ரீச் பண்ணியிருக்காரு, எத்தனை முக்கியமான பாயிண்ட்ஸ், லூக் அண்ட் கார்னர் அப்படியே லூக் அண்ட் கார்னர் எல்லா இடத்துலையும் போய் பேசிகிட்டு இருக்காரு. இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 1000 பேர் என்ற அடிப்படையில் வாலண்டியர்ஸ் தன்னார்வமாக வந்திருக்கக்கூடிய வீரர்கள், செயல் வீரர்கள் போல வந்திருக்கக்கூடிய நாங்கள் இவரை ஜெயிக்க வைக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாத்தையும் களமிறக்கி மாசா சம்பவம் செய்ய தயாராகி கொண்டிருக்கிறார் மலையானவர். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இவங்க எல்லாரோட வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 2 முறையாவது ரவுண்ட் அடிக்கணும், அதாவது ஒரு வீடை கன்வின்ஸ் பண்ண 2 முறையாவது போயாகணும் அப்படின்றது ஆர்டர். அவங்க வந்து பூத்து வாரியாக பிரித்து கடகடகடகடகடகடன்னு பிரித்து போயே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பல இடங்களில் மைக் செட்டு போட்ட வண்டிகள் போய்கிட்டே இருக்கிறது, பேம்ப்ளெட்ஸ் எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டே இருக்காங்க, நிற்காமல் வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் ஷேர் ஆகிட்டே இருக்குது, ஃபுல் ஃப்ளெஜ்டாக தலைவர்கள்லாம் இறங்க போகிறாங்க. கடைசி 10 நாள் பிரச்சாரம் குறிப்பாக 7 ஆம் தேதி தொடங்கி 17 ஆம் தேதி வரை சும்மா அனல் பறக்க போகிறது. கோவையில் லோட்டஸ் கட்சி லாஸ்ட் 10 டேஸ் மொமெண்டத்தை தன் பக்கம் முழுசா திருப்ப ஒரு அதிரடி திட்டத்தை ஆட இருக்காங்க. மிகப்பெரிய சரவெடி காத்துட்டு இருக்கு. நான் கூட கேள்விப்பட்டேன் தம்பி, வெளிநாட்டுலலாம் வந்திருக்காங்களாமே. ஆமாம்ப்பா, வெளிநாடு குவைத்து அது இது இது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கனடா அங்கேருந்தெல்லாம் கிளம்பி யார் யாரெல்லாம் தமிழர்கள், கொங்கு பகுதிகளை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள் அப்படி இப்படின்ட்டு சென்னையிலேருந்தெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்கன்னா பாருப்பா, இவங்கெல்லாம் கிளம்பி அங்கே போய் கடுமையான ஒரு வேலையை செஞ்சுட்டு வராங்க. எப்படி அதை பலனளிக்குது? இதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஆனால் இப்போது நிலைமையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 1000 தன்னார்வ தொண்டர்களை வந்து களமிறக்கி இருக்கிறார் மலையானவர். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.